இன்னைக்கு எங்க அப்பா கூட வீட்ல இருந்தே பொழுது கழிக்க போறோம். இந்த மாதிரி ஒரு ஜூஸ் நான் எங்கேயோ சாப்பிட்டது இல்லப்பா. சூப்பர். நீங்க எல்லாரும் நல்லா ஜூஸ் குடிங்க. சோபா, இந்த ஞாயிற்றுக்கிழமையாவது நிம்மதியா தூங்கலான்னு பார்த்தேன், எல்லாரும் வந்துட்டானுங்க. என்ன நடக்க போதோ? என்ன இது, ரொம்ப அமைதியா இருக்கே. வெளியில போய் ஜாலியா விளையாடுவோம் தெரியுமா? என்ன செஞ்சாங்க சொல்ல தெரியல, நீ தானே அதை வச்சு அடிக்கடி விளையாடிட்டு இருப்ப. அந்த மாதிரி விளையாடு. போர் அடிக்குமா? இப்ப ஆக்சன் காமெடி முன்ன மாதிரி எல்லாம் இல்ல அங்கிள், ரொம்பவே போர் அடிக்குது. அதுல நல்ல கதை நல்ல காமெடி எல்லாம் இருந்த காலம் போயிட்டு இப்ப சும்மா எபிசோடா மெகா சீரியல் மாதிரி எழுதிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அதுல சுவாரஸ்யமான விஷயம் சொல்லிக்க எதுவுமே இல்ல. கசாமாவுக்கும் இத பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கேன். இல்ல இல்ல, அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. நான் தினமும் டியூஷனுக்கு போனா போற வழியில ஒரு கடையில ஆக்சன் காமெடி ஓடிட்டு இருக்கோம். எனக்கு வெறும் ஒரு விஷயம் பார்த்தா அப்படியே பதிஞ்சிடல. அதனாலதான் நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். மத்தபடி நான் அது இந்த மாதிரி குழந்தைங்க காட்டுன. சமாளிக்க முடியலையே. ஓகே சரி பசங்களா, நாம ஒண்ணா விளையாடணும், அதுதான் முக்கியம். என்ன விளையாடுறோன்றது முக்கியம் இல்ல. இங்க ஏகப்பட்ட பொம்மைங்க இருக்கு, இதோ இந்த காரை வச்சு விளையாட ஆரம்பிக்கலாமா? இதெல்லாம் சுத்தமா வேலைக்காகாதுப்பா. வேலைக்காகாதா? ஏன், இதுல பேட்டரி தீர்ந்து போச்சா? இல்ல இல்ல, அது ஒண்ணும் காரணம் கிடையாது. அப்படிதான் இதை உடச்சிட்டேன்னு சொல்லு, அதான காரணம். வேற என்னவா இருக்க முடியும்? இவங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து விளையாட வைக்கணும்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. அங்கிள், நீங்க எதுக்கு தேவையில்லாம கஷ்டப்பட்டு இருக்கீங்க? இப்படி இருக்கிறது எங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதே போதும். முயற்சி பண்ணி பார்த்தா தெரியும். கண்ட இடத்துல போட்டுட்டேன்னு சொல்லு. விளையாடுவோம். புரியுது புரியுது, எங்க அப்பா எப்பவும் இப்படிதான். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கோச்சிக்காதீங்க. பரவாயில்ல, இந்த ஒரு தடவை தானே குறைஞ்சு போகமாட்டோம். பாத்தீங்களா, எல்லாத்தையும் எடுத்து வெளியில வச்சுட்டேன். ஷின்சான், யோசிக்காம சீக்கிரம் ஆரம்பி. சரி சரி, இப்ப நானே ஆரம்பிக்கிறேன். அங்கிள் கேங் சார்பா ஒரு பிளாங்கெட் பறந்து போயிடுச்சு. ரொம்ப வேடிக்கையா இருக்குல்ல. சூப்பர் போச்சான், பச்சைக்கடு போட்டு அச்சைக்கடு தூக்கிட்டியே. அடுத்ததா ஜூஸ் கேன் மேல ஆரஞ்சு. நான் இதை முதல்ல தொட்டேன், எனக்கு சொந்தமானது தொட்டேன், நீ கேட்ட.
என்ன பசங்களா இப்பதான் ஆட்டத் ஆரம்பிச்சோம் அதுக்குள்ள சண்டை போடுறீங்க கொஞ்சம் இருங்க நானே இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பா சொல்றேன் மசா ஒரு வேளை அதிகமா வச்சிருக்கானோ அப்படிதான் இது மசாவுக்கு தான் சொந்தம் டேய் டேய் அடச்சே ஜஸ்ட் மிஸ்ல நோட்டுட்டேனே அடுத்ததா நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது ரெஸ்ட் ரூம் சின்னம் இது உண்மையிலேயே ரொம்ப வேடிக்கையா இருக்கு இதெல்லாம் கூடவா விளையாட்டுல சேர்க்கறாங்க ஏ அது கிடைக்கலையா என்கிட்ட இருக்கு பாருங்க विचा மணி 1 ஆயிடுச்சா டானியலுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சே அப்பா இதெல்லாம் நல்லவே இல்ல அம்மா அலமாரியில ஒரு ஸ்நாக் கூட வாங்கி வைக்கலையே பொறுமையா இரு ஷின்சான் அப்புறமா வாங்கிட்டு வரேன் நிஜமாவா சொல்றீங்க அப்படி போடுங்கப்பா சரி உங்க எல்லாருக்கும் என்ன வேணும் சொல்லுங்க நான் வாங்கிட்டு வரேன் நீங்க எப்ப போறீங்க இவங்க எல்லாரும் சொல்லி முடிக்கட்டும் நம்ம எல்லாரும் ஒண்ணா செஞ்சு சாப்பிடலாம் எனக்கு கறி பன் ஸ்பெஷலா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா எனக்கு வெஜ் பஃப் சாப்பிடணும் ரொம்ப நாளா அதை வாங்கி குடிக்கிறீங்களா எனக்கு எது வாங்கிட்டு வந்தாலும் ஓகே தாங்கள் எனக்கு ஒன்னெல்லாம் பத்தாது நல்ல வகை வகையா ரகரகமா ஏகப்பட்டதா பாத்தே போதும் நிறுத்து ஷின்சான் நீங்க எல்லாரும் சொல்றதை எல்லாம் வாங்கிட்டு வரணும்னா ரொம்ப நேரம் ஆயிடும் நினைக்கிறேன் என்ன பண்ணலாம் அடடா நிறைய காய்கறியும் கொஞ்சம் அரிசியும் இருக்கு அப்ப நானே ஏதாவது செஞ்சு தந்துடுறேன் சின்ன வயசுல இருக்கும் போது எங்க பாட்டி இப்படிதான் நிறைய செஞ்சு கொடுப்பாங்க நான் அதை சாப்பிட்டு சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேப்பேன் வாசல தூக்குது அம்மா இப்ப போனா அவரு ரொம்ப வருத்தப்படுவாரு அதுவும் கரெக்ட் தான் இந்த டிஷ்ஷோட பேர் என்ன தெரியுமா ஒளிகிரி இதை செய்யற நான் ஒரு ஒளிகிரி